ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்டன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து தக்காளி செடி. இது வந்து நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அந்த தக்காளி இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போனால் தான் வரும்னு நினைக்கிறேன். இதுவும் தக்காளி செடி தான். இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து தக்காளி செடி தான். பாருங்கள், ஒரு மொட்டாக இருக்குது. ஆனால் இது இன்னும் தக்காளி வரல, வந்ததுக்கு சொல்கிறோம். இதுவும் தக்காளி தான். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு நட்டு வச்சுருந்தோம், ஆனால் அதுக்கு ஒரு பலன் கூட கொடுக்கல. இது வந்து பிரிஞ்சால் பாருங்கள், அழகாக குட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் போதும், பெருசாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பறித்து குழம்பு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறது கத்திரிக்காய் தான். இது ஒரு குட்டியோண்டி பீஸ் குட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது பக்கத்தில் இருக்கிறது இன்னொன்று கத்திரிக்காய் தான். மொத்தமாக நாங்கள் மூணு தக்காளி செடி, மூணு கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 days போனால் போதும், எடுத்துடலாம் போல். இது வந்து மிளகாய் செடி. இது வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சது தான் பாக்கியான வளரல. இது வந்து புதினா, பார்த்தாலே பாருங்களேன் அழகாக புதினா மாதிரியே கலரில் இருக்குது. இது வந்து காலிஃப்ளவர். ஆனால் இந்த காலிஃப்ளவர் நாங்கள் மூணு வச்சோம், ஆனால் அது போட்டு 2 months ஆகுது, இன்னும் அது வளரவே இல்லை. என்னாச்சுனே தெரில, ஏதாச்சும் நோய் வந்துருச்சா என்னன்னே தெரில. ஸோ மொத்தமாக 3 காலிஃப்ளவர், 3 தக்காளி, 3 கத்திரிக்காய் வச்சோம். அதில் வந்து 3 காலிஃப்ளவரும் 3 தக்காளியும் நல்லா வளரல. வளர்ந்ததே 3 பிரிஞ்சால் தான், அதுவே அழகாக வளர்ந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ரோஸு. எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இதுக்கு நாங்கள் தண்ணி வர ஊற்றி வச்சோம். ரோஸ் வளர்ந்துருந்துச்சு, அந்த ரோஸ் மேலேயும் தண்ணி ஊற்றி வச்சனால அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது, அது ரெட் கலர் வேறு. ஸோ இது வந்து பால் செண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த இது தான். இது வந்து பார்க்க கலர் வந்து பிங்க் கலரில் இருக்கும், ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து இன்னும் நட்டு வைக்கலை, வச்சதுக்கப்புறம் ஒன்று கொஞ்ச நாள் போட்டோன்னு விட்டுருக்கோம். ஸோ நட்டு வச்சுருக்கிறது சொல்கிறோம். தண்ணி அடிச்சிட்ருக்காரு என் தம்பி. இருக்கு விட்றா போடா, எடுக்கவே விட மாட்டேங்கிறான். ஸோ இது வந்து என்ன செடின்னு தெரில, ஆனால் தம்பியை பாரு, இருக்கிறதுலே இருக்கிற எல்லா செடியை விட இந்த தம்பி மட்டும்தான் வேகமாக வளர்ந்துருக்காரு. அதுவும் நிறையா இருக்கார் பாருங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு. இதுவும் வந்து ரோஸ் தான். இன்றைக்கி இதில் பூத்த ரோஸை வந்து நாங்கள் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் அந்த ரோஸ் வளர்ந்துச்சுன்னா சொல்கிறேன் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆனால் இது வந்து தெரிஞ்சு எல்லோ கலர் ரோஸ் நினைக்கிறேன். இதுவும் ரோஸ் தான். ஸோ வந்து மொத்தம் 3 ரோஸ் வச்சுருந்தோம். 3 ரோஸில் வந்து 3 ரோஸுமே இருந்துச்சு. 2 இந்த ரோஸில் இருக்க ரோஸ் வந்து நாங்கள் தனத்து வச்சிட்டோம். ஸோ அது அடுத்து வந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்கிறேன். ஆனால் அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒரு கலர், அது கலரை பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரோஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில, பட் ரோஸ் தான் நினைக்கிறேன். நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கான் எல்லாரோட இருக்கிற எல்லா கூட்டத்துலேயும். நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள், இருக்கிற எல்லா கூட்டத்துலேயும் இந்த தம்பி தான் ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கான். அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கான் போல். ஆனால் இந்த தம்பியோட, ஆனால் இவனையும் அவனையும் கம்பேர் பண்ணும்போது இவன் தான் ஹைட்டாக இருக்காங்க. ஆனால் இவனோட இதுதான் ரொம்ப லுக்காக அழகாக இருக்குது. போதும் அங்கோடா செடியே இல்லை, அதுக்கே அடிக்கிறேன். ஆ, வேகமாக அடிக்கிறாராம், காட்டுறாரு வீடியோவில். புகை போட்டுட்ருக்க, சரி வா கீழே போய் அடிக்கலாம். ஸோ இப்போது இது முடிச்சுட்டு அவ்வளோதான், கீழே ஒரு கார்டன் இருக்குது. ஸோ அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு கீழே போயிட்டோம். ஸோ இது எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அது எடுக்கும்போதே 6:00 மேலே எடுக்கும்போதே. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது எனக்கு எடுக்கிறதுக்கு 6:30 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இருக்கலே ரொம்ப ஹைட்டானது. இதுக்கு தண்ணி ஊற்றாத அளவு கூட ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இது பால் சென்ட்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன், எனக்கு சில டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ நான் இருந்தாலும் இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் போட்டேன். அது மட்டும் போடாமல் தான் மொக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போயிட்டு வந்த வழியில் வந்து இது கிடச்சிச்சு. ஸோ இது பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு, அதான் இதையும் வீடியோவில் ஆட் பண்ணிடலாம்னு ஆட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.